ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரி பிரசாந்த் பேசுகிறேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே சோகமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். நம்மளால் அது ஏற்றுக்கவே முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மனசை விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் என்ன தான் வந்து கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் கான்ஃபிடென்ட்டாக போராடி ஜெயிச்சு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கியானு ரீவ்ஸ் தான். யார் இந்த கியானு ரீவ்ஸ்? ஸ்பீடு, மேட்ரிக்ஸ், ஜான் விக் மாதிரி மூவிஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நான் இவரோட ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் வந்து, இவர் ஒரு பாப்புலரான மூவி ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இவரோட பர்சனல் லைஃப்பில் இவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி இவர் எப்படி ஜெயிச்சு காட்டினார் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக தான். ஓகே, வாழ்க்கையில் சோகம் வரலாம், ஆனால் சோகமே வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னா அந்த கியானு ரீவ்ஸ்க்காக தான் இருக்கணும். அப்படி என்ன நடந்ததுன்னு நம்மளும் பார்க்கலாமே. கியானு ரீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லெபனான் அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து பிறக்கிறாரு. இவரோட முதல் அடி வந்து இவருக்கு 3 வயசாக இருக்கும்போது விழுகுது. என்னதாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடறாங்க, அதாவது டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கியானு ரீவ்ஸும் அவங்க தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து இவங்க அம்மா கூட தான் வந்து இருக்கிறாங்க. அப்பா வந்து அப்பப்போ வந்து இவங்க குழந்தைங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இவங்க அப்பா வரதை வந்து சுத்தமாக நிறுத்திடுறாரு. இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலைக்காக வந்து நிறைய பக்கம் போக வேண்டியிருக்குது. அதனால வந்து ஃபேமிலியாக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறனால கியானு ரீவ்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யாருமே பெருசாக இருக்குமான்னு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து மாறுறாங்க, கண்ட்ரியே மாறுறாங்க, அதனால தான் இப்படியே போயிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கியானு ரீவ்ஸ்க்கு தெரிய வருது, இவங்க அப்பாவை வந்து ட்ரக்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் பெருசாக இது இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அப்படியே வந்து விட்டுறாங்க. அப்புறம் லேட்டர் டேஸில் வந்து கியானு ரீவ்ஸ் ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இவங்க அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் பார்த்து அவரோட அன்புக்காக நீங்கள் ஏங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கியானு ரீவ்ஸ் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவோட பாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கடைசி வரைக்கும் அனுபவிக்காமலே போயிட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லி வந்து சோகமாக சொல்கிறாரு. இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து யார் அப்படின்னா, ஹாலிவுட்டில் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கவர். இவர் மூலியமாக தான், இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் கியானு ரீவ்ஸ் வந்து ஆக்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற ஆசையாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து பெரிய கதையெல்லாம் கிடைக்காம, பெரிய ரோல்ஸ் எல்லாம் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைட் ரோல்ஸில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் வந்து இவர் கிடைக்குது. ஆனால் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது இவரை விட இவரோட ஃப்ரெண்ட் குழந்தையும் பிறக்குது. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறதே சோகமான விஷயம். அந்த குழந்தை வந்து பிறந்த அன்னைக்கு இறந்து போகுது. ஆசை ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்து தன் குழந்தையாவது நமக்கு நிம்மதி கொடுக்குமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த போது தான் குழந்தையும் வந்து அவர் கஷ்டத்தை தான் கொடுக்குது. இவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுறாங்க, அப்படியே கொஞ்சம் நாளில் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ரிலேஷன்ஷிப்ல இல்லாட்டியும் அப்பப்போ வந்து வெளியில் மீட் பண்ணிட்டு டச்லேயே இருக்கிறாங்க. சரி, ஒரு வெல்விஷராவது ஜெனிஃபர் கூட லைஃப் லாங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் தான் ஜெனிஃபர் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் வந்து இந்த பெயின்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவரால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் வில் ஹீல் எவ்ரி திங், அதாவது வந்து காலப்போக்கில் வந்து எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் கியானு ரீவ்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெயின் அப்படிங்கிறது வந்து வேறு வேறு வழியில் வந்து லைஃப் ஃபுல்லாக நம்மளை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. இத்தனை கஷ்டம் வந்தது அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்பவே வந்து ரூடாக மாறிடுவாங்க, அதாவது சமூகத்து மேலேயும் அதில் இருக்கக்கூடிய மக்கள் மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் கியானு ரீவ்ஸ் அப்படி இல்லை, அதனால தான் இவர் உலகம் போதாக கொண்டாடுறாங்க. நிறைய இன்டர்வியூஸில் இவரே சொல்லியிருக்காரு, நான் பல நாள் வந்து தூங்காமல் வந்து அழுதுருக்கேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்போவுமே ஒரு ஸ்மைலோட ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஹம்பிளாக ஒரு டவுன் டு அர்த் ஹியூமன் பீயிங்காக இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய டொனேஷன்ஸ் தருது, கேன்சர் ஃபவுண்டேஷன் வச்சு நடத்துறது அப்படின்னு சொல்லி சோஷியலாகவும் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு. இவர் எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸில் வந்து ரெகுலராக வந்து ட்ராவல் பண்ணுவாராம். டே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவனும் மனுஷன் தானே, ட்ரெயினில் போகிறதுல ஒரு விஷயம்னு சொல்கிறேன் தானே கேட்குறீங்க. இவர் வந்து அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிங்க, இவர் நினச்சா எங்கே வேணால் ஹெலிகாப்டர்லேயே போயிட்டு வரலாம். பட் அப்படி இருந்தாலும் வந்து ரெகுலராக வந்து பப்ளிக் கூட போகிறாரு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ரோட்டில் போயிட்டு இருப்பாராம், போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் இந்த பிச்சைக்காரங்க வீடுலவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட கேஷுவலாக கொஞ்சம் நேரம் பேசிட்டுலாம் வருவாராம். இது கூட இவரெல்லாம் வெளியில் சொல்லிங்க, இது வந்து பப்ளிக் பிளேஸில் நடந்ததுனால பப்ளிக்கில் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்ததுனால நமக்கு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கியானு ரீவ்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிற பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கியானு ரீவ்ஸும் அலெக்சாண்ட்ராவும் 10 வருஷமாக வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, இப்போ வந்து அது காதலாக மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்க, அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிச்சாகணும். என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் வந்து டிப்ரெஸ்
டிப்ரெஷனாக இருக்குது, இல்லை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களோட லைஃபை வந்து இல்லை ஸ்டோரியை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.